फ्रेंड्स वेलकम टू सी थ्री क्रिस क्राफ्ट्स एंड कुकरी नान उंगल क्रिस इनके नम चैनल एन्ना स्पेशल ना एड वगैयान फ्रूट जूसेस पत्ती पाक पोरो इंद एड वगैयान फ्रूट जूसेस ले एन्ना स्पेशल ना इंद कोड़े कालत के एट्टदान फ्रूट जूसेस ता नम पाक पोरो रेंडावद इंद कोड़े कालत ले मत्तुमे किड़े के कुड़िया सिल फ्रूट्स पयन्पड़ुत्ती ता नम सेय्य पोरो मूणावद एन्नना இந்த பால் எல்லாம் நம்ம ஊத்தி செய்யாம ஸ்மூத்தி மாதிரி மில்க் ஷேக் மாதிரி செய்யாம பாரம்பரிய முறையில இயற்கை முறையில நம்ம செய்ய போறோம் நான் சில ஜூஸஸ்க்கு வந்து சக்கரை பயன்படுத்தி இருக்கேன் ஆனா நீங்க வந்து பனங்கற்கண்டோ இல்லனா வந்து நாட்டு சக்கரை இதெல்லாம் கூட பயன்படுத்தி நீங்க ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க ஓகே फ्रेंड्स இப்போ நம்ம ஏழு வகையான ஃப்ரூட் ஜூஸஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம நுங்கு ஜூஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் நுங்கு வந்து இந்த கோடை காலத்திலே மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அது பண்றதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைகள் எடுத்துட்டு ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி ஊத்தி அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிரலாம் அப்புறம் நுங்கெல்லாம் வந்து நம்ம தோலை உரிச்சிட்டு எலசா இருக்கிற நுங்குகளை மட்டும் இந்த மாதிரி குட்டி குட்டியா chop பண்ணி எடுத்துக்கலாம் இந்த குட்டி குட்டியா chop பண்ண நுங்கு பீசஸ வந்து நம்ம அந்த ஜூஸ் குள்ள போட போறோம் இவ்ளோதான் போடணும் அவ்ளோதான் போடணும்ட்டு கிடையாது நீங்க வந்து உள்ள உங்களுக்கு ஜூஸ் குள்ள குடிக்கும் போது கடிக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க நிறைய சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம முழு நுங்க வந்து மிக்ஸில சேர்த்துக்கலாம் எப்படியோ வந்து சக்கரை பத்தாது அதனால தேவையான அளவு சக்கரை போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்க ஐஸ் கியூப்ஸ் போட்டு மிக்ஸில நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க நல்ல ஜூஸ் ஆனதோ முதல்ல நம்ம ஊற வச்சிருந்த சப்ஜா விதைகளை ஒரு லேயர் போட்றலாம் அதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியா chop பண்ணி வச்சிருந்த நுங்கு பீசஸ நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸில போட்டு அரைச்ச ஜூஸ இது மேல ஊத்தி ஒரு mix பண்ணா நம்மளுடைய நுங்கு ஜூஸ் ரெடி வந்து அதே process தான் இன்னொரு டம்ளர்ல ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த நுங்கு வந்து வெயில் காலத்துக்கு ரொம்பவே நல்லது கண்டிப்பா நீங்க நுங்கு ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல டேஸ்டாவே இருக்கும் ஹெல்தியானதும் கூட ஓகே फ्रेंड्स இந்த கோடை காலத்துக்கு ஏற்ற मोदल जूस नुंगु जूस एप्डी पन्रुदुन पार्थितो अड़त्तது இந்த मोर एप्डी सेरुदुन ना पार्क पोरो इदु वेरो मोर दान अप्डी ननच्चरा दींग इन्द मोर वंदु उड़ंपु को रुम्ब नल्लदु अदु मत्तों कड़यादु इन्द मारी नींग सेंच्चु पार्थींग ना मरुबडियो मरुबडियो सेविंग वांग फ्रेंड्स एप्डी सेरुदुन मोदल ओरु पात्रत्तुले तैर नल्ला तन्निया करच्चे एड़त्तुकोंग अदुक्कप्रों इन्द मारी ओरु बीटर वच्चु नल्ला अडींग மத்து இருந்துச்சுன்னா நீங்க அதை யூஸ் பண்ணி நீங்க கடையலாம் மத்து இல்லாத போது மத்து மாதிரியே நீங்க இந்த பீட்டரை யூஸ் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க நல்லா அது நொர தள்ளிட்டு வரும் இந்த மாதிரி நொரச்சிட்டு வர்ற வரைக்கும் நீங்க நல்லா பீட் பண்ணிட்டே இருக்கணும் லேசா நம்ம தயிரில தண்ணி ஊத்தி ஸ்பூனை வச்சு mix பண்றதை விட இல்லனா நம்ம மிக்ஸில போட்டு அடிக்கிறதை விட இந்த மாதிரி நீங்க கடைஞ்சு பாருங்க அதோட டேஸ்டே தனியா இருக்கும் அடுத்து இந்த மோருக்குள்ள என்னலாம் சேர்க்கணும்னு நான் சொல்றேன் முதல்ல ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகத்தை வந்து இந்த மாதிரி குட்டி உரல்ல வச்சு நம்ம நல்லா இடிச்சுக்கணும் அதுக்கு அப்புறம் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சியை குட்டி குட்டியா நறுக்கிட்டு அதையும் நம்ம இதல சேர்த்து இடிச்சுக்கலாம் சிலவங்க இஞ்சியை வந்து குட்டி குட்டியா நறுக்கிட்டு மோர்ல அப்படியே சேர்த்துருவாங்க அப்படியே சேக்கலாம் இந்த மாதிரி சேக்கும்போது இதுடைய சாறு வந்து நல்ல அந்த மோரோட mix ஆகும் அப்போ அதுடைய டேஸ்ட் இன்னுமே சூப்பரா இருக்கும் அடுத்து வந்து நான் ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியா chop பண்ணி அதையும் நான் நசுக்கி இருக்கேன் அதுக்கு அப்புறம் கருவேப்பிலையை இந்த மாதிரி குட்டி குட்டியா கிள்ளி சேர்த்துக்கோங்க இத எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியா அந்த மோர்ல நம்ம mix பண்ணிரலாம் இந்த எல்லா இன்கிரிடியன்ட்ஸுமே நீங்க அப்படியே மோர்ல கூட சேர்க்கலாம் மிக்ஸில அடிச்சு கூட சேக்கலாம் ஆனா வந்து குரல்ல நம்ம இடிச்சு போடும்போது அதோட டேஸ்டே தனிங்க நீங்க கண்டிப்பா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் இந்த மோருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா mix பண்ணிட்டு கடைசியா சர்வ் பண்றதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தழைய குட்டி குட்டியா chop பண்ணி நம்ம சேர்த்துட்டு சர்வ் பண்ணிரலாம் இந்த மோரை வந்து நீங்க ஃபிரிட்ஜ்ல வைக்கணும்னு அவசியம் இல்ல அதுக்கு ஐஸ் கியூப்ஸ் போடணும் இல்ல இந்த மாதிரி மண் பானையில நீங்க ஊத்தி கொஞ்ச நேரம் வெச்சிட்டு அப்படியே நீங்க அப்பப்போ குடிச்சிட்டே இருந்தா கூட அந்த சில்னஸும் குறையாது உடம்புக்கு அவ்வளோ நல்லதும் கூட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரெண்டாவது ரெசிபியை பார்த்துட்டோம் மூணாவது ரெசிபியை பார்க்க போறோம் மூணாவது ரெசிபி என்னன்னா முலாம் பழம் ஜூஸ்
இந்த பழமுமே நமக்கு வந்து கோடை காலத்துல மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு பழம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி நம்ம முலாம் பழம் ஜூஸ் செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தேவையான பொருட்களை பார்த்துடலாம். முலாம் பழம், சர்க்கரை, வேணும்னா ஐஸ் கியூப்ஸ். இப்போ வந்து இந்த முலாம் பழத்தை நடுவில் இருக்கிற பகுதியை, கொட்டைகள்லாம் இருக்கும் பாருங்கள், அந்த பகுதியை நம்ம தனியாக எடுத்துடலாம். அது நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் எடுத்துட்ட பிறகு நம்ம இப்படி ஸ்பூனை வச்சு ஸ்கூப் பண்ணோன்னா சதப்பகுதி வந்து நல்லா வந்துடும் தனியாக. அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் நம்ம அடுத்த பாதியையும் நம்ம கொட்டையை நீக்கிட்டு அந்த சதப்பகுதியை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த முலாம் பழம் வந்து என் கை அளவுக்கு இருக்குது. இந்த சைஸ் வந்து ரெண்டு பேருக்கு நம்ம செய்கிற அளவுக்கு வரும். அதாவது ரெண்டு பெரிய டம்ளர் அளவுக்கு நம்ம ஜூஸ் செய்யலாம். அடுத்தது இந்த பழத்து கூட சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் அடித்து எடுத்துக்கலாம். ஓரளவு நல்லா அரைச்சிட்ட பிறகு நமக்கு தேவைன்னா ஐஸ் கியூப் சேர்த்து மறுபடியும் மிக்சியில் ஒரு அடி அடித்தோம்னா நம்மளுடைய முலாம் பழம் ஜூஸ் ரெடி. இந்த முலாம் பழத்தில் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக ரொம்ப இனிப்பு இருக்காது. நம்ம கண்டிப்பாக சர்க்கரை சேர்க்க வேண்டியது வரும். நீங்கள் வந்து சர்க்கரைக்கு பதில் பனங்கற்கண்டோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய மூணாவது ஜூஸ் ரெடி. நாலாவது ஜூஸ் என்னதுன்னு பார்க்கலாமா? இந்த நாலாவது ஜூஸ் என்னன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச லெமனேட் தான். இதை வந்து நம்ம இஞ்சி, புதினா இதெல்லாம் சேர்த்துட்டு நமக்கு கோடை காலத்தில் வந்து ஒரு இம்யூனிட்டி பூஸ்ட் தரக்கூடிய ஜூஸாக நம்ம இதை செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் தண்ணி எடுத்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துட்டு அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி நம்ம அந்த தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து பாதியாக சுண்ட விட்டுறணும். பாதியாக சுண்டின பிறகு அதை ஆற வச்சு ஒரு தனி பாட்டிலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த இஞ்சி தண்ணியை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போல்லாம் தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லெமனேட் பண்ணுறதுக்கு முதல்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 சிட்டிக்கு அளவுக்கு இல்லை தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணல இஞ்சி தண்ணி, அதை 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்தது லெமன் ஜூஸ், எலுமிச்சப்பட சாறை வந்து 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் புதினா இலைகளை வந்து கையிலேயே நல்லா நசுக்கி உள்ளே போடலாம். நம்ம அரைச்சி போடணுன்ட்டில் நசுக்கி போட்டால் போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். லெமனேட்க்கு ஐஸ் கியூப்ஸ் போட்டால் தான் நல்லா இருக்கும். அடுத்தது தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணிக்கு பதில் நீங்கள் சோடா கூட ஊற்றி நீங்கள் யூஸ் பண்ணலாம். சோடா யூஸ் பண்ணோன்னா அதை லெமன் சோடான்னு சொல்லுவோம். நான் இன்றைக்கி தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஸ்பூன் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணணும்னா நம்மளுடைய ஜிஞ்சர் மின்ட் லெமனேட், அதாவது இஞ்சி புதினா எலுமிச்சப்பழ ஜூஸ் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோடை காலத்துக்கு ஏற்ற 4வது ஜூஸும் பார்த்துட்டோம். இப்போ 5வது ஜூஸ் பார்க்க போகிறோம். அது என்னன்னா பானகம். இது பார்த்திங்கன்னா இது ஒரு ஹெல்த்தியான ஒரு ஜூஸ். ஆனால் வந்து இந்த காலத்தில் நம்ம நிறைய பேர் பயன்படுத்துறது கிடையாது, கேள்விப்பட்டது கூட கிடையாது. இது பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி தான். முதல்ல தண்ணியை நல்லா சூடு பண்ணிட்டு அது வெது வெதுன்னு ஆனதும் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரையிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி வெல்லம் நல்லா கரைஞ்சதும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சப்பழச்சாறு, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுக்கு, டேஸ்ட்டை உயர்த்தி தர்றதுக்கு 1 சிட்டிக்கு அளவு உப்பு, அப்புறம் 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் சாப்பாடு கற்பூரம்னு விற்பாங்கள்ல அது வாசனைக்காக கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணினோன்னா நம்மளுடைய பானகம் ரெடி. இந்த ஜூஸை வந்து நம்ம வெது வெதுன்னு குடிக்கலாம், சில்லுன்னு குடிக்கலாம். இந்த ஜூஸ் வந்து நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தருது. அது மட்டும் இல்லை நல்ல எனர்ஜியை கூட தரும் இது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 5 ஜூஸ் பார்த்துட்டோம். 6வது ஜூஸ் என்ன பார்க்க போகிறோன்னா லஸ்ஸி.
मैंगो लस्सियों पनीर के नॉर्मल लस्सियों पनीर के வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது பண்றதுக்கு 1 கப் அளவுக்கு தயிர் 50 கிராம் சக்கரை 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் தேவையான அளவு ஐஸ் கியூப் சேர்த்துட்டு மிக்ஸில அரைச்சு எடுத்தோம்னா நம்மளோட சுவையான லஸ்ஸி ரெடி இது பண்றது ரொம்பவே ஈஸி தான் ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் மேல பாதாம் பிஸ்தான்ட்டு நம்ம எது வேணா தூவிட்டு நம்ம குடிக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் தேவனா சேக்கலாம் தேவலனா விட்டுறலாம் அடுத்தது மேங்கோ லஸ்ஸி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு 1 கப் தயிர் 1 கப் மாம்பழம் மாம்பழ இனிப்புக்கு ஏத்த மாதிரி சக்கரை சேர்த்துக்கலாம் 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் தேவையான அளவு ஐஸ் கியூப்ஸ் போட்டு நம்ம மிக்ஸில அரைச்சோம்னா நம்மளோட மேங்கோ லஸ்ஸி ரெடி இந்த மாம்பழ சீசன்ல மாம்பழ லஸ்ஸி போட்டு குடிக்க மிஸ் பண்ணிராதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க ஆறாவது ஜூஸ் நம்ம பார்த்துட்டோம் இப்போ ஏழாவது ஜூஸ் பார்க்க போறோம் இந்த ஏழாவது ஜூஸ் என்னன்னா தர்பூசணி ஜூஸ் தான் வாட்டர்மெலன் ஜூஸ் இது வெயில் காலத்துக்கு ரொம்பவே ஏற்றது இது செய்யிறதுக்கு தர்பூசணி சக்கரை கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் இருந்தா போதும் நம்ம தர்பூசணியை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிட்டு உள்ள இருக்க கொட்டைகளை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுத்துறலாம் நம்ம ஜூசர் யூஸ் பண்ணோம்னா பிரச்சனை இல்லை நம்ம கொட்டையோட போட்டா கூட ஜூஸ் வந்து தனியா வந்துரும் ஆனா வந்து மிக்ஸி யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் நம்ம உள்ள இருக்க கொட்டைகள் எல்லாம் எடுத்துட்டு சில கொட்டைகள் மிஸ் ஆயிருச்சுன்னா பரவாயில்ல வாட்டர்மெலனுடைய கொட்டைகளும் ரொம்ப ஹெல்த்தின்னு தான் சொல்றாங்க இந்த தர்பூசணி பீசஸ் எல்லாத்தையும் நம்ம மிக்சியில சேர்த்துக்கலாம் முதல்ல ஃபுல்லா சேர்க்க வேண்டாம் மிக்சி சைஸ்க்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் சேர்த்துட்டு சக்கரை சேர்த்துட்டு அதை நம்ம அடிச்சிடலாம் தண்ணி எதுவும் சேர்க்கவே வேண்டாம் அதுக்கப்புறம் மீதியாக இருக்கிற அந்த வாட்டர்மெலனையும் ஆட் பண்ணி நம்ம ஐஸ் கியூப்ஸும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் அடித்தோன்னா நம்மளோட ரெஃப்ரெஷிங்கான வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஏழாவது ஜூஸும் ரெடி ஆயிடுச்சு இந்த கோடைக்காலம் முழுவதும் வாரத்தில் 7 நாளும் ஒவ்வொரு நாளும் இந்த ஒவ்வொரு ஜூஸும் நீங்கள் ட்ரை பண்ணி குடிங்க கண்டிப்பாக உங்கள் பாடி ஹெல்த்தியாக இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் 7 நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃப்ரூட் ஜூஸ் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க முக்கியமாக இந்த சம்மரில் இந்த ஃப்ரூட் ஜூஸஸை குடித்து உங்கள் உடம்பை நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க எந்த நோயும் உங்களை வந்து அணுகாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபீஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ் Until then, take care. Ta-ta. Thanks for watching.